வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி மூன்றாவது நாள். இன்னைக்கு என்ன பாட்டு? இன்னைக்கு உண்மையாவே சக்தி தான். நம்ம இன்னும் துர்கை வழிபாட்டில் தானே இருக்கோம். சக்தி, சாதாரண சக்தி இல்லை, எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா? இந்த படம் வந்தப்போ பெரிய சக்திகள்னு நினைக்கப்பட்ட நடிகர் திலகத்தின் படம், மக்கள் திலகத்தின் படம், அது ரெண்டுத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த படம் முன்னுக்கு வந்து வெள்ளி விழாவை தாண்டி ஓடோ ஓடுன்னு ஓடிச்சான். அதுக்கு காரணம் சக்தி, ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி திரைப்படம் அம்மனின் திருவிளையாடல்கள், அம்மனின் லீலைகள், அதெல்லாம் ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக ஒரு ஒரு கதையாக வரும். அதில் முக்கியமான கதையாக அபிராமி பட்டருடைய கதை வரும். கேவிஎம் சார் இந்த பாட்டை தொடங்கிறதுக்கு ஒரு அபிராமி அந்தாதியை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சூஸ் பண்ணுற அந்தாதி எது தெரியுமா? மணியே மணியின் ஒளியே. இதில் என்ன சிறப்பு? மணியே மணியின் ஒளியே அந்தாதி இருக்கு இல்லையா, அது அந்தாதிக்குள்ளேயே அந்தாதி. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணிப்புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே அப்படின்னு அதுக்குள்ளேயே விருத்தம், அதுக்குள்ளேயே அந்தாதியை வச்சு அழகாக எழுதப்பட்ட ஒரு விருத்தம். அந்த விருத்தத்தை முதல்ல வைக்கிறார். இப்போ கவியரசர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். சொல்லடி அபிராமி அப்படிங்கிறார். எல்லாரும் ஆச்சரியத்தில் ஆழும் வகையிலே அவர் எழுதுகிறார் சொல்லடி அபிராமி அப்படின்னு. ஏன்னா அபிராமி பட்டர் என்பவர் கோபம், அவருடைய கோபம் அதில் வருது. என்ன நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு. நில்லடி முன்னாலே அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி வார்த்தைகள் ஒன்றொன்னா வந்து விழுது. கோபமாக மிரட்டி கேட்டது, அடுத்த சரணத்தில் கெஞ்சல் வருது. பல்லுயிரும் தந்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோன்னு. யாருமே எந்த கவிதையிலையும் என்றைக்கும் எழுத முடியாத வரியை அடுத்ததில் எழுதுகிறார். நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ அப்படின்னு எழுதுகிறார். அடுத்ததில் இறைஞ்சி போகிறார். வாராயோ ஒரு பதில் கூறாயோ, வந்தால் போகாது எப்படி வரணும், நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ அப்படின்னு இப்படி பகுதி பகுதியாக போகிறார். கலின் கலின் என்றும்பார். அந்த சிலம்புகளுடைய ஒலி எப்படி கேட்கணுங்கிறத வார்த்தையாக எழுதுகிறார். கலின் கலின் என்றுன்னு கேட்கும்போதே நமக்கு ஆடலாம் போல இருக்கும். அம்மன் காட்சி வந்ததுக்கப்புறம், வானத்தில் அம்மன் காட்சியாக வந்ததுக்கப்புறம் காளி கண்களில் தெரிகின்றாள்னு கடைசியில் ஒரு விருத்தம் வரும். அதை கேட்டால் பக்தி இல்லை, யா என்ன ஒன்றுமே இல்லாத ஜடத்துக்கு கூட பக்தி அப்படியே பரவசம் தொத்திக்கும். அந்த மாதிரி ஒரு இசையும் அந்த மாதிரி ஒரு கவிதையும் கைகோர்த்த ஒரு பாடல் சொல்லடி அபிராமி. ஆதிபராசக்தி திரைப்படம் கேவி மகாதேவன் ஐயா இசையில், கவியரசர் கண்ணதாசன் வரிகள் எழுத, கோவில் மணி போல கம்பீரமாய் டிஎம்எஸ் ஐயா ஒலித்த அந்த குரல், அந்த பாடல் முதல்ல மாயாமலவ கவுளை, அப்புறம் கேதார கவுளை, அப்புறம் காம்போஜி ராகத்தில் அமைந்த இந்த ராக மாளிகை பாடலை நவராத்திரி மூன்றாவது நாள் நம்மளுடைய கொண்டாட்டத்தில் V2S2 பாட கேட்போம். மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பழியே ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ. நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்ல.
சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி. அருள்மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவெனவாராயோ அருள்மழை தாராயோ. வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிவழகே கொடிகளாட முடிகளாட புடிபட எழுந்தாட வரும் கலையழகே. பிள்ளை உள்ள துள்ளும் வண்ணம் பேரிகை கொட்டி வர மத்தளவும் சத்தமிடமாராயோ செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜயம் ஜயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்புடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்று நவென்று குழைந்து குறைந்தாட மலர் பங்கயமே உடை பாடிய பிள்ளை முதலவு எழுந்தாட விரைந்து தருகின்றாள் வாடிய மகன் இவன் வாடிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்ற